வணக்கம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கலாமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சங்கீதம் 22:24 சொல்கிறது. நாங்கள் இஸ்ரவேலுக்கு 2008 போக வேண்டும் என்று திட்டம் போட்ட போது கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் சொல்றார், நடத்தின அந்த கூட்டத்திற்கு நானும் வருவேன் என்று என் மகள் அடம் பிடித்தாள். ஆனால் அவளால் பார்க்க முடியாது, நடக்க முடியாது, வீல் சேரில் தான் இருப்பாள். அவளுடைய நிலை பரிதாபமாக இருந்தாலும் எப்படியோ ஆச்சரியப்படும் வண்ணத்தில் விமானத்தில் அவளுக்கு உதவி செய்தார்கள். நாங்கள் எல்லாரும் அங்கு போய் சேர்ந்தோம். அவளுக்காக சிறப்பான ஏற்பாடுகளை சாது ஐயா செய்திருந்தார். அதுதான் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன். உங்களையும் ஒருவேளை நீங்கள் வேதனைப்பட்டால் கடவுள் உங்களுக்கு ஆதரவு தருவார். உங்களுடைய உபத்திரவத்தை அவர் நிச்சயமாக மாற்றி போடுவார். இந்த நாள் இனிதாக மாறட்டும்.